ஏ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷில் அவுட் வித் சௌமியா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் ஸ்டோரி. ஆனால் லவ் ஸ்டோரி இல்லை, ஆக்சுவலாக சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போயிருக்கோம். ஏதோ ஒரு டைமில், ஏதோ ஒரு மொமெண்ட்டில், யாரோ தெரியாத ஒருத்தர் மேலே நமக்கு ஒரு க்ரஷ் வந்திருக்கும். ஒரு விதமான ஸ்பார்க், பேசினா எப்படி இருக்கும், பழகுனா எப்படி இருக்கும், ஒரு ஃப்ளாஷ் வந்து போயிருக்கும். மேபி அது கண்டினியூ ஆகலாம், நினைக்கலாமா, ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டும் போயிடலாம். பட் ஒரு சின்ன ஃபீல் நம்ம நெஞ்சுக்குள்ளே மைல்டாக அது கொடுத்துட்டு போயிருக்கும். ஸோ அப்படி ஒரு சின்ன ஸ்டோரியை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஈவினிங் கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. இந்த ஆஃபீஸ் முடிச்சு வெளியே வர பயங்கர மழை, போட்டு நம்மளை அடிக்கிற மாதிரி இல்லாமல் அப்படியே கொஞ்சிற மாதிரி ஒரு அமைதியான மழை. உடம்பு மேலே மழை துளி பட்டதும் என்னவோ தெரில, எல்லா டென்ஷனும் கரைஞ்சு போயிடுச்சு. அப்படியே அதை ரசிச்சுட்டு அந்த காலி ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருந்த பஸ்ஸை தேடி ஃபுல்லா நினைஞ்சாச்சு. அப்போதான் அவளை பார்த்தேன். எவ்வளோ அழகா இருக்கா இல்லடான்னு மழையோட சேர்த்து என் மனசு அவளையும் சேர்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் கண்ணு அவகிட்டயே தான் போச்சு. அவளும் ஃபுல்லா நடந்திருந்தா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கேள்விப்பட்டதோட சரி, ஒருவேளை இதுதானா அது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக, ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீல் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. எனக்காக தான் அவன் வந்திருக்காளோன்ற மாதிரி மழையில் நினைறா. அவன் மேலே மழை விழாமல் இருக்க அவன் தலை மேலே என் கையை வச்சு தடுக்கணும் போல தோணுச்சு. அதே நினைப்பில் என்னை மீறி என் கை அந்த இடத்துல நிற்குது. மழை இன்னும் ஜோராக அடிக்கிறப்ப தான் தெரிஞ்சது, டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு அந்த ஃபீல் பிடிச்சது. கண்ணை மூடிக்கிட்டேன், அவ கிட்ட வர மாதிரி தெரிஞ்சது. எனக்கா உள்ளுக்குள்ள உடம்பெல்லாம் நடுங்குது. அவ கிட்ட வர வர தினமும் செய்யுது. என் ஹார்ட் பீட் கிணக்கே படப்படன்னு கேட்குது காதில். இருந்தாலும் நான் அதை காட்டிக்காமல் இருக்கணும்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப டீப்பாக அவளை லவ் பண்ணணும்னு மட்டும் தோண்டிகிட்டே இருந்துச்சு. அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சது ஒரு மாதிரி. திடீர்னு ஒரு பெரிய ஹான் சவுண்ட் கேட்டுச்சு. முடிச்சுக்கிட்டேன், பார்த்தா ஒரு பஸ் என் பின்னாடி வந்து நிற்குது. எஸ், நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பஸ் தான் வந்துடுச்சு. சரி ஓகேன்னு ஏறிட்டேன். உட்காந்துட்டு திரும்பி அவளை பார்த்தேன். கியூட்டா உட்காந்துட்டு இருந்தா, தனியா யாருமே இல்லாத அந்த இடத்துல. இப்போ எனக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி உருகுறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு லாங் பிரீத் எடுத்துட்டு ஓகே ஃபைன், பஸ்ஸோடு சேர்ந்து என் மனசையும் மனசு இல்லாம கூட்டிட்டு போயிட்டேன். அந்த கொஞ்ச நேரம் ஃபீல் என் லைஃப் லாங் எனக்குள்ள அப்பப்போ ஃப்ளாஷ் ஆகிட்டு போகும். நமக்கு தெரியாமலே நம்ம லைஃப்பில் நிறைய மேஜிக் மொமெண்ட்ஸ் வந்து போயிருக்கும். அதில் இது ஒன்றுன்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். இந்த மாதிரி க்யூட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் எனக்கும் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். எப்பயும் சொல் டவுட்டாக மூவ் ஆன் பண்ணலாம். டேக் கேர், டாடா.